நாங்க 100 பேர் சாவறப்போ உன்ன 10 பேரே எங்களால பண்ண முடியும். தஞ்சாவூரில் ரயில் நிலைய புனரமைப்பு பணியின் துவக்க விழா திமுக பாஜக வினரிடையே அரங்கேறிய வாய் தகராறால் கூச்சல் குழப்பத்துடன் நடந்து முடிந்தது. விழாவில் பேச ஆரம்பித்த மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஒன்றிய பிரதமர் என குறிப்பிடவே பாஜகவினர் கோஷம் எழுப்ப தொடங்கினர். இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை கண்டித்து பேசிய எம்பி பழனி மாணிக்கம், "என்கிட்ட பழம் தின்னு கொட்ட போட்டவங்க தான் நீங்க" என பாஜகவின் கருப்பு முருகானந்தம் பெயரை கூறி கிண்டல் அடித்தார். "இதையெல்லாம் வேறு எங்காவது வைத்துக் கொள்ளுங்கள், சும்மா அமைதியா உட்காருங்க" என பொறுமையாக பேசிக் கொண்டிருந்த பழனி மாணிக்கம், 1999 தஞ்சையில் பாஜகவை தூக்கி நிறுத்தினது இந்த பழனி மாணிக்கம் தான் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறீர்களா என நினைவூட்டினார். இது மாதிரி கூட்டம் சேர்ப்பது பெரிய விஷயம் இல்லை என்ற பழனி மாணிக்கம் 10 நிமிஷத்தில் கூட்டத்தை கூட்டி காட்டவா என சவால் விடுத்தார். பேச ஆரம்பிக்கும் போதே மேயர் சன் ராமநாதன் பிரதமரின் திட்டம் என குறிப்பிட்டுத்தான் பேசினார் என்று பழனி மாணிக்கம், "இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேண்டும்" என பாஜகவினரை நோக்கி கேள்வி எழுப்பியதோடு, "தாம் என்ன பேசணும் என்பதை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை" என கோபத்தில் கொந்தளித்தார். பேச பேச இன்னும் டென்ஷனான எம்பி பழனி மாணிக்கம், 9 ஆண்டுகள் நிதித்துறை அமைச்சராக இருந்திருப்பதாகவும் 10 காசு கூட மத்திய அரசிடமிருந்து வருமானம் வராது எனவும் ஓப்பனாக பேசவே பாஜகவினர் கடுப்பாகி கத்த ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் பழனி மாணிக்கத்தை பேச விடாமல் பாஜகவினர் கூச்சல் போட்டதோடு நிகழ்ச்சியை விட்டு வெளிநடப்பும் செய்தனர். அப்போது மேடையில் பழனி மாணிக்கம் சிரித்து கொண்டே நின்றிருந்தார். நிகழ்ச்சியை புறக்கணித்து வெளியேறிய வேகத்தில் பாஜகவினர் ரயில் நிலையம் எதிரே சாலையில் அமர்ந்து கருப்பு முருகானந்தம் தலைமையில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்திலும் ஆம்புலன்ஸிற்கு வழிவிட்டு மனித நேயத்துடன் நடந்து கொண்ட பாஜகவினரை சிறிது நேரம் கோஷம் போடவிட்ட போலீசார் பின்னர் அப்படியே கைது செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கருப்பு முருகானந்தம், எம்பி பழனி மாணிக்கம் பாஜகவினரை அச்சுறுத்தும் வகையில் மிரட்டல் விடுத்து பேசுவதாக புகார் கூறினார். "நாங்களும் தஞ்சாவூர் காரங்கதான், மோதி பார்க்க ரெடியா" என்ற கருப்பு முருகானந்தம், "எம்பி சொன்ன மாதிரி கூட்டத்தை கூட்டி காட்டட்டும், இருதரப்பும் நேருக்கு நேர் மோதி பார்ப்போம்" என கோபத்தின் உச்சத்தில் பேசிய கருப்பு முருகானந்தம், "பாஜகவினர் தரப்பில் 100 பேர் செத்தாலும் திமுகவில் 10 பேர் காலியாகி விடுவீர்கள்" என பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்தார். "நாங்க கூட்டட்டுமா கூட்டத்தை அப்படிங்கிறார், கூட்டி காட்டுங்க பாப்போம், மோதி பாப்போம், என்ன பிரச்சனை இல்ல, நாங்க சாவ தயாரா இருக்கோம், மோதி பாப்போம், கூட்டுங்க என்னைக்குன்னு சொல்லிட்டு அறிவிங்க, ரயில்வே நிலையத்துல என்ன தேதியில மோதி பாப்போம், பிஜேபி காரன் 100 பேர் வரணும், எங்க சக்தி, நீ 1000 பேர் வா, மோதி பாப்போம், நாங்க 100 பேர் சாவறப்போ உன்ன 10 பேர் எங்களால பண்ண முடியும்" அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பேசணும். இனிமேல் எம்பி பழனி மாணிக்கம் தொகுதிக்கு என்னென்ன செய்தார், எவ்வளவு சொத்து சேர்த்தார் என்ற விவரத்தை எல்லாம் சேகரிப்பதுதான் முதல் வேலை என ஆவேசமான கருப்பு முருகானந்தம்
எம்பியை தூங்க விட மாட்டோம் என சபதம் எடுத்தார். இவருக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்றோம். இவரை பத்தி நாங்கள் ஆராய்ச்சி பண்றோம், ஆய்வு பண்றோம். இவருடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வர்றோம். இவர் எவ்வளவு சொத்து குவிச்சிருக்காருங்கிறத கொண்டு வர்றோம். என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்காருங்கிறத கொண்டு வர்றோம். ஆனால் மத்திய அரசாங்கத்தோட திட்ட துவக்க விழாவில் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ண வரைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினரை இனிமே தூங்க விட மாட்டோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதுகுறித்து பாஜகவினருக்கு பதிலளித்து பேசிய எம்பி பழனி மாணிக்கம், யாரும் யாரையும் மிரட்டவில்லை என்றதோடு பாஜகவினர்தான் அருவறுக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டு நிகழ்ச்சியை சீர்குலைத்ததாக குற்றம் சாட்டினார். தஞ்சாவூரில் இது மாதிரி இப்போ இதுவரையிலையும் நடந்ததில்லை. அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து நம்ம எல்லாரையும் வந்தவங்க தான் அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை ஒரு அருவறுக்கத்தக்க வகையில் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் குற்றம் சாட்டவே இல்லை.